குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஒசூருக்கு தான் போய், ஒசூருக்கா இல்லை ஏலகிரிக்கு தான் சாண்டி போயிட்டுருக்கோம். ஏலகிரி தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் சாண்டி லுக்கப், புது ட்ரெஸ்ஸு, புது அவதாரம் சாண்டி. இது இன்னைக்கு எப்படியோ வந்துட்டாங்க சரிங்களா. யார் அது பின்னாடி கூப்பிட்டு போயிட்டுருக்கான்? ஆ, பெட்ரோல் பண்ணோம். ஏ வாடா போகலாம், விட்டுவாவா. பாருங்கள் யாரோ ட்ராப் கேட்டு வந்திருக்காங்கனாக்கா விட்டுட்டு வா போகலாம். திரும்பி போய் எப்படா வரும், இதே ரூட்டு தானே நம்ம போகிறோம். விட்டு வா விட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க முன்னாடி இங்கே போயிட்டுருக்கோம். யாரும் ட்ராப் இருக்குன்னு நினைக்கிறேன்டா சாண்டி. அந்த வண்டி வண்டியில் இருக்கிறது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, வினோது தான். நான் பக்க 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 பிளாக் பண்ணுறேன். ஏலகிரிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இதுவும் ஒரு சின்ன ட்ரிப் தான். இங்கே போட்டுக்கலாம்டா பெட்ரோல். ஏ பாரத்தில் போட்டுக்கலாம்டாங்கிற அவன் பார்த்து போயிட்டேங்கிறான். போயிட்டான் அவன், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் போகலாமா இன்னும் முன்னாடி ஏலகிரி, அப்புறமா ஜவ்வாதி ஹில்ஸ் போகிறமா இல்லையான்னு தெரியல. இது வந்து ஒரு இன்னைக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிப் தான். நம்ம பசங்க வந்ததுனால ஓகே கிளம்பிடாதான் கிளம்பிட்டேங்க. ஃபுல் லேட்டாக தூங்கினாங்க, 3 மணிக்கு தூங்கினாங்க. இவன் ஒருத்தர் என்ன சாண்டி என்ன பண்ணியிருக்கான், 4 மணிக்கு எழுந்தானாங்க. ஒரு 4 மணிக்கு எழுந்து தெரியும் தூங்கிட்டான். 4 மணிக்கு எழுந்து ஒரு கால் பண்ணியிருக்கேன் தானுங்க. சரி என்னதான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு என்ன லேட் லேட்னு சொல்லுவானுங்க. அது ஒரு வேற டிபார்ட்மெண்ட். அது இருந்தாலும் வந்து எழுந்தவன் வந்து ஒரு கால் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா வரியா, எத்தனை மணிக்கு வரையான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. இவனும் கேட்கல. இன்னொருத்தங்க முன்னாடி போயிட்டு இருக்கான் பாருங்க, கேப்டன் வினோத் போயிட்டு இருக்கான் இல்லையா, அவன் பேர் வந்து அப்படிதான் அவங்க சொல்லுவோம். அவனும் வந்து பண்ணலாங்க. சீக்கிரமா 2 பேருமே எழுந்துட்டு இருக்காங்க, சைலண்ட் ஆகிட்டு இருக்காங்க. நான் வந்து தூங்கிட்டேங்க, 3 மணிக்கு தாங்க நான் தூங்கினது. ஸோ அதனால வந்து நினைச்சுன்னு படுத்தேன் நான். நான் அலாரம் எதுவும் வைக்கல. அதை வேற அது இல்லாமல் வேற என் ஃபோன் வேற ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அது ஒரு சார்ஜ் வேற ஏறலையா, அது எங்கே கீழே போட்டிருக்கேன் எனக்கே தெரில. நான் கீழே போட்டேன் தெரியும், ஆனால் அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகுமான்றதே எனக்கு தெரில. பின்னாடியெல்லாம் கிளாஸ் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்குங்க. முன்னாடி கிளாஸ் இல்லை, பின்னாடி ஒரு கிளாஸ் வரும் அதுக்கு. ஸோ உடஞ்சிட்ருக்கு, சார்ஜ் வேறு ஏறிட்டில்ல. இப்போது ஃபீல் ஆகிட்டேன். நான் வந்து அந்த மொபைல் வச்சு தான் நான் வந்து எல்லா மேப் எல்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ அது வந்து சார்ஜ் ஏறலைனாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு மொபைல் வச்சு தான் வந்து இதெல்லாம் பண்ணணுமா இருக்குங்க. என்னென்ன நடக்கின்றதென்றால், நான் ஃபியல் வேறு போடல. ஃபியல் போடலனா அவன் போயிட்டே இருக்காங்க முன்னாடி. போனானே தெரியலையாவன். சாண்டி எங்கே சாண்டி அவன், அவனை காணமேடா. முன்னாடி தான் அவன் போயிட்டு சொல்லாருங்க. அவன் ஃபியல் போட்டானா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் போடல. இப்போதான் ரிசர்வ் இருக்குச்சு வண்டி. லாஸ்ட் டைம் நம்ம கொல்லியில் போயிட்டு வந்த பெட்ரோலோட அப்படியே வச்சுட்டு இந்த வண்டியை நான் எடுக்கவே இருந்த வண்டி. டோட்டம் வந்து ரொம்ப கோச்சிருப்பான் நம்ம மேலே. ஏண்டா டேய் கர்நாடகா வர 2 ரூபா தாசிரா டேய். மிரர் கூட எப்படி வச்சுக்கிறான் பாரு, அடைய பின்னாடி பார்க்கவே மாட்டான் பொழுது. 2 ரூபா அதிகமாக போட்டு பெட்ரோல் போட வைக்கிறாங்க இவன். முன்னாடி போகிறவன் ஏய் நில்றா, 10 கிலோமீட்டர் பின்னாடி முன்னாடி போய் தான் நிறுத்துவான் போல இருக்கவன். டேய் தம்பி டேய் நில்றா நில்றான்னு சொல்லி இல்லையாடா. பெட்ரோல் போடணும் நான். டைம் எவ்வளோடா சண்டே? 9:30 ஆகுதுங்க. இப்போ எங்கே இருக்கிறோன்னா ஒசூரில் இருக்கோம். இப்போ ஏலகிரி, ஏலகிரி நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா உங்களுக்கு. எசூரில் இருக்கோம். ஒசூரில் எங்கே வேணும் தோட்டில் சாப்பிட போகிறோம் நம்ம. நீ எதுவும் பார்த்து வச்சுக்கணும்னு சொன்னியே. ஓகே ஓகே. ஸோ அங்கே அப்படியே சாப்பிட்டு அப்படியே லாக் பண்ணுறேங்க. இப்போ தான் வந்தான் இவன் வந்து ஃபியூயல் போடணுங்க. நம்ம இப்போ கர்நாடகா பார்டர் தாண்டி வந்துட்டோம். இவனை நில்றா நில்றா நில்றான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் பாட்டு முன்னாடி வந்துட்டாங்க. 2 ரூபா ஜாஸ்தி. நீ போட்டிருக்க மாட்டேன்னு நினச்சேன். நம்ம கேப்டன் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து லக்கேஜ் எடுத்துனாங்க. ஸோ எப்பவுமே போகும்போது நம்ம லக்கேஜ் வந்து கம்மி பண்ணிக்கணுங்க. ஏன் பாருங்கள் மொபைல் எந்த சார்ஜே ஏற மாட்டேங்க. இங்கே கீழே விழுந்துச்சுன்னா தெரிலங்க. அங்கே பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குனாக்கா. இந்த கவர் போட்டு என்ன ப்ரோஜன் என்னமே இல்லைங்க. சார்ஜே ஏற மாட்டேந்து. சார்ஜ் ஏறு ஏறு ஏறு. கொஞ்சம் நேரம் ஏறிட்டுச்சுங்க, அதுக்கப்புறம் ஏறவே மாட்டேந்து. சரி ஓகே, எதுவும் செய்ய முடியாதுங்க. இன்னொரு மொபைல் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி நினைக்கிறோம். பார்க்கலாம், நான் இது அப்படியே போட்டு வைக்கிறேன். சார்ஜ் ஏறுனா நீ ஏறுமா. நான் தமிழ்நாடு கூட என்ட்ரு ஆகிட்டோம். 2 ரூபா அதிகமாக இருக்குங்க. 2 ரூபா இருந்தால் 1 லிட்டருக்கு 2 ரூபா அதிகம். லிட்டருக்கு 2 ரூபா அதிகம்னா இப்போ ஒரு 10 லிட்டரு போட்டால் கூட 20 ரூபா அதிகமாக கொடுக்கணுங்க. ஆமாங்க, என்னவங்க பண்ணுறது, நம்ம பைக் வாங்குறது அப்புறமா வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதெல்லாம் விட்டு இப்போ பெட்ரோலை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கணும். ஏன்னா பெட்ரோலை தான் அதிகமாக செலவாகுது. டோட்டம் பாவம், அவன் மேலே கோபமாக இருப்பான். நான் வந்து இவனுக்கு திரும்ப செயினும் க்ளீன் பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து இவனை குளிப்பாட்டும் வைக்கலங்க. கூடிய சீக்கிரம் பண்ணிட்டேங்க. உசூரில் தான் எங்கேயோ சாப்பிடலாம் சொன்னாங்க வினோது. ஸோ அவங்க சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்ட பிறகு ஒரே ஸ்ட்ரெச்சு ஏலகிரி தாங்க. எங்கேயும் ஸ்டாப்பு கிடையாதுங்க. ஏன்னா வந்து எவ்வளோ டைம் ஆகுதுனாக்கா 9:45 ஆக போகுதுங்க. டாஸ் கடைகள் எல்லாம் திறந்திருக்கிறது இன்னைக்கும். இந்த கடைகள்லாம் எல்லா கடைகளும் ஓப்பன் ஆகாதான். தீபாவளிக்கு மட்டும்தான் வந்து எல்லா கடைகளும் ஓப்பன் ஆகுமா. சுசுவாடின்ற ஒரு பேர், ஊர் பேர் உள்ளே வைக்க போட்டிருக்காங்க. சுசுவாடின்றதெல்லாம் இருக்கா? ஏன் ஏர்வாடின்னு இருக்கும்போது சுசுவாடி இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. இருக்கலாம். இவரு பாரு எவ்வளோ அறாமல் வந்து ஹைவேல அப்படியே நிதானமாக நடந்து போயிருக்க. என்னவோ சர்வீஸ் ரோட்ல எது காலியாக விழுந்து போறீங்க, குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ரோட்ல நிதானமாக போற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஏலகிரி எதுவுமே பிளான் இல்லைங்க. இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு எதுவும் பிளான் இல்லை. கூப்பிட்டு இருக்கானா என்னடா பாரத் பாரத், ஆ போகலாம் வா. அவன் சார்ஜ் வேறு ஆக மாட்டேன். என் ஃபோனு மேப்பாக இருக்கும், ஸ்டோரேஜாக இருக்கும், இதில் தான் இருக்கிறது. ரொம்ப கவலையாக இருக்குது. ரைட் சைடில் பாரத் போட்டு வந்துடுறேன், பெட்ரோல் போட்டு வந்துடுறேன்.
ஏ நான் இங்கேயும் 2 ரூபாய் அதிகமாக தான் விற்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோவளவுக்கு உண்மை இருக்கின்றது என்று தெரியல. பையன் ஆல்ரெடி ரிசர்வ்ல இருக்கான். ஃபோன்பே 1000 போடுங்க. டேங்க் மேலே பேலன்ஸ் பண்ணாதீங்க, மேலே எடுத்து போடுங்க. ஆஃப் பண்ணுங்கண்ணா, ஒரு 2 நிமிஷம். ஒரு லிக்விட் பண்ணுமா இருக்குது, அப்படியே இருங்க. அப்படிங்களா, ஒரு அது ரவுண்டப் பண்ணிடுங்க, 350 ரூபாய்க்கு ரவுண்டப் பண்ணிடுங்க, திரும்பி போடுங்க. ஏ 25 கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓகே 30 பண்ணிடுங்க. இந்த இடத்துல இருக்குது 2 மூடி பொண்ணு சண்டே இரு சண்டே. இதுவா அடிட்டிவ்ஸ்? இது போடுங்க போடுங்க சண்டே. 3 ரூபாய் தான் சண்டே, 3000 ரூபாய் இங்கே. ஸோ என்ன நடக்குது, என்ன ஆகிட்டுருக்கு? ஏதோ ஒரு வண்டி பிரேக் டவுனுங்க. ஆமாங்க, இதுதான் பிரச்சனை. இதோ இந்த லாரி தான், இந்த லாரியால் தான் இவ்வளோ பிரச்சனை. பிரேக் டவுனா இல்லைனா ஆக்சிடெண்டா தெரிலங்க. வாங்க வாங்க வாங்க, கிளம்பலாம் கிளம்பலாம். ஸோ ஒசூருக்கு வந்தாச்சுங்க, ஒசூருக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே எங்கேயாவது சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு, முதல்ல சாப்பிட்ணும். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 10 மணி ஆயிடுச்சுங்க. இங்கே நம்ம வந்து ஒரு 12 மணிக்கு போவோங்க, ஏலகிரி 12 மணிக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக போக போகிறோன்னு சொல்லிட்டு. இன்னும் 2 வாரத்தில் போயிடுவீங்களாடா அப்படின்ட்டு. இன்னும் சாப்பிட்ணும், அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுறது இல்லை. அடியோடியாக அடிச்சிட்றாங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. ஏலகிரிக்கு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாங்க ஏலகிரிக்கு. ஒரு 1.5 ஹவர் இருந்தால் ஓகேங்க. முதல்ல வந்து நாங்கள் என்ன பிளான் போட்டோம்னாக்கா, சரி ஓகே டென்ட் எடுத்துகிட்டு போயிடலாம், டென்ட்டு போயிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தாங்க நினச்சோம். பட் ஆனால் டென்ட்டில் வந்து ஒரு 2 நாள் இருந்தாக்கா நம்ம வந்து ஒரு நாளில் டென்ட்டில் தங்கலாம், இன்னொரு நாள் வந்து ரூமில் தங்கிட்டால் பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்னும் எலக்ட்ரிக் பவர்லாம் தேவைப்படும் இல்லையா, அது ஒரு ப்ராப்ளமும் யோசித்தோம். ஸோ 2 நாள் தங்காததுனால ரூம்லேயே தங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இல்லைனா வந்து டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். டென்ட்டில் ஸ்டே பண்ணி ஸோ அங்கேயே வந்து ஒரு சின்ன ஸ்டவ்வும் இருக்குங்க, அதெல்லாம் வாங்கியிருக்கு. நம்ம வந்து குமார பருவத்தை ட்ரக்கிங்கு போகும்போதெல்லாம் வாங்கினோம், ஸ்டவ் வாங்கணும். அப்புறமா ஸ்லீப்பிங் பேக்கெல்லாம் இதெல்லாம் வாங்கினாங்க. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் கிடக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினச்சோம், ஆனால் வேணாம் ஒரு நாள்ன்ற காரணத்தினால வேணாம்னு சொல்லிட்டு விட்டுங்க. ஒரு சூர்னு சொன்னால் ஒரு சூரில் சாப்பிட்லான்னு சொன்னான். கியோ கூட்டு போயிட்டுருக்கானே, இங்கே தான் கூப்பிட்டு போயிருக்கான்னு தெரில. இப்போ கண்டினியூஸாக 3 வாரம் அப்படியே ரைடு அடிச்சுட்டே இருக்குங்க, வேறு மாதிரி வேறே மாதிரி. ஸோ ஒரு விதத்தில் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் வந்து பட்ஜெட் கொஞ்சம் இடிக்குதுங்களே. நம்ம கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தாலும் பட்ஜெட் காலியாகிடுது. பார்க்கலாங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் நான் வந்து பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதனால் கேப் ஆகிடுச்சுனாக்கா மன்னிச்சுங்க. ஸோ ஏன்னா வந்து கேப் ஆனாக்கா இது ஒன்று வந்து பட்ஜெட்டால் தான் ஆகும், மீதிபடி எதாலும் வந்து நம்ம ட்ராவல் விட்டு போகாது. விட்டு போகாதுன்னா 1-2 வீக் கேப் ஆகலாங்க, அவ்வளோதாங்க. அதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு வந்து போட்டுருவேங்க. நான் இன்னமேல் வந்து கண்டினியூஸாகலாம் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். எல்லா வாட்டியும் சொல்கிறதுடா இதுனா புதுசுரா அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ என்னன்னா நம்ம பசங்க வந்து பின்னாடி நின்றுருக்காங்க, ஒரு 11 கிலோமீட்டர் பின்னாடியே வந்து நின்றுட்டுருக்குறாங்க பொழுது. நான் தான் வந்து அது எதுவும் கேட்கவே வரல எனக்கு. ஸோ அவங்க கூப்பிட்டாங்களா, ஆரன் அடித்தாங்களாம், கை காமிச்சாங்களாம். எங்கேருந்தா நம்ம ஹைவேல போயிட்டு போது ஆரன் அடித்து கூப்பிட்டு எதுவுமே தெரியாது. நான் என்ன நினச்சிட்டேன்னா ஒசூர்கிட்ட நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ ஒசூர்லேயே வந்து முடிச்சிருவாங்க, ஏதோ ஒசூர்லேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் நினச்சிது. அதான் ஒசூர்லேயே சாப்பிட்லான்னு சொன்னாங்களே, ஒசூர் தாண்டிடுச்சு. சரி ஓகே, கிருஷ்ணகிரி பிளான் வச்சுருக்காங்க போல இருக்கு, அவங்க கிருஷ்ணகிரிக்கு போயிடலாம் அப்படின்றதுனால தான் ஒசூர் தாண்டி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா கால் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்தா 11 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்குங்க. ஸோ நான் 11 கிலோமீட்டர் பின்னாடி போகணும். அவங்க இந்த இந்தியில் ஆகிட்டுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னாடியா முன்னாடி தான் நினைக்கிறேன். அப்படி போய் இப்படி சுற்றிட்டு வந்தாங்க ஒரு 10 கிலோமீட்டர். நின்றுருக்கானுங்க பேர் ஹோட்டல் காஃபி அப்படின்ட்டு எதுவும் இருக்குது.
பொங்கல் ஆம்லேட்டே கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லை சனி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண எத்தனை மணி எவ்வளோ டைம் இப்போ பத்தரை மணி ஆக போகுதுல? ஸோ பத்தே முக்கால் ஆக போகுது. இப்போ தான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கோம். இதே பொங்கலை அதுலேயும் மார்னிங் 8 மணிக்கு சாப்பிட்டேன். ரொம்ப ஆட்டா ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப, பட் அது சூடாக சாப்பிடுமே இன்னும் வேறு லெவலில் இருக்கும்.